எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஆர்டியில் அவங்களோட கோல்டன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் அப்டேட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஜிஆர்டியில் போடுறதுனால உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் போடுங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த ஸ்கீம் சேஞ்சஸ் ஆகிருக்கு இல்லையா, இப்போ நான் போடுவேனா போட மாட்டேனா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும் இல்லையா. இது நான் மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணுவோமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி அப்படின்னு ஸ்கீமோட நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது எந்த மாதிரி நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா, நியூ கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி அப்படின்னு ஸ்கீமுக்கு பேரையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக பிளானோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேல் நம்ம போட போகிற ஸ்கீமோட நேம் வந்து நியூ கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி தான். இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? கம்பேர் டு கோல்டன் லெவன் ஃப்ளக்ஸி, ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்மளோட ஜொல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட் வந்து எக்ஸ்ட்ராவை இவங்க கொடுத்துட்ருந்தாங்க, அது இப்போவும் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரியும் நிறையா விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாத்தையும் நல்லா பண்ணுறதுனாலையும் என்னமோ ஒரு பெரிய மாற்றத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் இவங்கள பார்த்து தான் அந்த ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அது என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம எல்லோரும் கோல்டு சீட் போடுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து விஏ வந்து இல்லாமல் நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விஏக்காக எதுக்கு நம்ம ஒரு கிராமையோ ரெண்டு கிராமுக்கான அமௌண்ட்டையோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம கோல்டு சீட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேயும் ஒரு செக்கு ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, 18% கீழே உள்ள ஜுவல்லரியை மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ வந்து இப்போ 18 24 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 6% மட்டும் நீங்கள் விஏ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போது எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 15% ஆக்கிட்டாங்க. மேக்ஸிமம் நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன ஜுவல்லரி எல்லாமே 20% மேலே தான் மேக்கிங் வந்து இருக்குது. நம்மள மாதிரி இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து இதுக்காக தான் 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா வித்தவுட் விஏல நம்மளால் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தானே. அது ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எது 15% கீழே இருக்கோ அதை மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினச்சாலும் இதை விட இன்னொரு பெரிய ஆப் ஒன்று வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு எதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி 18% இருந்துச்சோ அது மொத்தமாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணி 15% தான் அப்படின்னு வச்சுட்டாங்க. அது கோல்டாக இருந்தாலும் சரி, டைமண்டாக இருந்தாலும் சரி, சில்வர், பிளாட்டினம் அண்டு ரூபி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக 15% தான் விஏ கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து இப்போ தான் வந்திருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாம் தான் நம்மளுக்கு அந்த ஸ்கீம் கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸியோட முடிஞ்சு நம்ம ஜுவல்லரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்கீம் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போது நீங்கள் இந்த ஸ்கீமை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இல்லையா, ஏற்கனவேவும் மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஜிஆர்டியில் போட்டதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்கு அமௌண்ட்டை பே பண்ணுறோமோ அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு நம்மளோட கோல்டை வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இதை அப்படியே தூக்கிட்டாங்க. அமௌண்ட்டாக மட்டும்தான் வரவு வைக்கப்படும். 11 மாதம் முடியும் போது கோல்டோட ரேட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணணும், அதுக்கு மாசம் மாசம் நம்ம கோல்டு காயின் வாங்கிட்டு போயிடலாம்ல. உங்களோட கால்குலேஷன் பாருங்க, மாசம் மாசம் 10,000 ரூபா கட்டணும் அப்படின்னா அந்த அது அமௌண்ட்டா மட்டும்தான் வரவு வைக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்களா? ஏன் 11 மாசத்துக்கும் நம்ம 10,000 கட்டணும் அப்படின்னா 11வது மாசத்தோட முடிவுல 110,000 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கும்.
இந்த 110,000 ரூபாய்க்கு அன்னைக்கு 11வது மாதம் முடியும் இல்லையா, 11வது மாதத்தில் கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதுபடி தான் அந்த 110,000 ரூபாய்க்கு நம்ம கோல்டு வாங்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. கோல்டு ரேட்டு எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு நம்ம மாதம் மாதம் கட்டுற பணத்துக்கு கோல்டாக வரவு வைக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியலை. மாதம் மாதம் நம்மளுக்கு கோல்டை எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்னா எடுத்து வைக்க மாட்டாங்க தான், ஆனால் அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க சம்பாதிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட் கிடைக்க தான் செய்யுது. சாதாரண மிடில் கிளாஸாக இருக்கிற நிறைய பேர் கோல்டு சீட்டு போட்டு தான் அவங்களுக்கான தங்கத்தை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டான பீரியடில் நான் சொல்கிறேன், கொரோனா கடுத்து இதை நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்கீம். இதே மாதிரி தான் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதில் எதுக்கெல்லாம் நம்மளுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இதுவும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா, நீ சேமிக்கணும்னு நினச்சா சேமிச்சுக்கோ, இல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, நம்ம கட்டின அமௌண்ட் வந்து 110,000 ரூபா, இதுக்கான டைம் பீரியட் வந்து 11 மாதம், 11வது மாதத்தில் கோல்டு ரேட் வந்து 5400 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தங்கம் கிடைக்கும் அப்படின்னா 20.370 கிராம் வந்து வித்தவுட் வேஸ்டேஜில் 15% உள்ளே இருக்கிற ஜுவல்லரியை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் 3% நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த டேக்ஸை நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த டைம் கட்டி தான் ஆகணும். முடிவு பண்ணிக்கோங்க, இந்த ஸ்கீம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஜிஆர்டியில் போட மாட்டேன். ஆல்ரெடி உள்ள பழைய ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நான் வந்து திரும்ப ஜாயின் பண்ணுவேன். லலிதாவில் நீங்கள் யாராச்சும் ஸ்கீம் போடுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா லலிதாவில் வந்து 100% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 11 மந்த் பே பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்தோட அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை நம்மளுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டாகவும் நம்ம வரவு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்கீமெல்லாம் இருக்குது. நீங்கள் யாராச்சும் லலிதாவில் போட்டு இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌச்சர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மேக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போவும் நான் கேட்குற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா குருசாமி பொண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி என்னோடய சேவிங்ஸாக எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா மணி பாக்ஸ் சேலஞ்சில் 50 விழுந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் டைஸ் சேலஞ்சில் 20 விழுந்துச்சு. டோட்டலாக என்னோட சேவிங்ஸ் இன்னைக்கு 70 ரூபா என்னோட உண்டியலில் நான் சேர்த்துட்டேன். இதே மாதிரி உங்களுக்கான சேமிப்பை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கான செலவு என்ன அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், ஆளுக்கு 10 ரூபா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மட்டன் மசாலாவும் கரம் மசாலாவும் இல்லாததுனால 10 ரூபாய்க்கு வாங்கினேன். டோட்டலாக 40 ரூபா இன்றைக்கான செலவு.